காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாசிப்பயிர் வச்சு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லது. பாசிப்பயிர் சாப்பிட்றது புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது. பாசிப்பயிர் அடிக்கடி எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லதுங்க. தோசை இட்லி மாவு இல்லைன்னு கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக தோசை பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் சூப்பராட்டு பாசிப்பயிர் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறாங்க. பாசிப்பயிர் வச்சு எப்படி பண்ணணும்னா, நம்ம அரிசி, கடலைப்பருப்பு, பாசிப்பயிர் மூணையும் ஊற போடணுங்க. 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போடணும். ஊற போட்டு நம்ம அதை அரைச்சி தயிர் விட்டு அரைக்கணும். தயிர் விட்டு அரைச்சி உடனே நம்ம இன்ஸ்டன்ட் தோசை பண்ணலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை மாவு இட்லி மாவு இல்லைன்னு கவலைப்படாதீங்க. உடனே இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருங்க. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது வந்து. பாசிப்பயிர் சாப்பிட்றது ரொம்ப நல்லது, ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சது. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பேச்சுலர் பசங்கள்லாம் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கங்க. மிக்ஸி இருந்ததுன்னா உங்கள்கிட்ட உடனே நனைய போட்டு நம்ம தயிர் விட்டு அரைச்சி தோசை உடனே சுட்டு சாப்பிட்றலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பொடி இருந்தாலும் போதும், அதில் நினைக்கா நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். கூட 2 மிளகா போட்டு அரைச்சாச்சுன்னா சரி, அப்படியே வெறும் தோசையே சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு தம்பி கேட்டிருந்தாங்க, பேச்சுலர் பசங்களுக்கு ஏதாவது சமையல் பண்ணி போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் நான். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா வந்து முட்டை சாதம் ஷார்ட்ஸில் வரும் பாருங்கள், அதுவும் பேச்சுலர் பசங்களுக்காண்டி தான் போட்டிருக்கேன். பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வாங்க பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் என்னெல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு டம்ளர் அரிசி, சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன். 3/4 டம்ளர் பாசிப்பயிருங்க, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு. எல்லாத்தையும் நல்லா 4-5 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. நீங்கள் அரிசி எந்த அரிசினாலும் போடலாம், பச்சை அரிசி போடலாம், இட்லி அரிசி போடலாம், எதுனாலும் போட்டுக்கலாங்க. 4-5 மட்டும் கழுவி எடுத்தாச்சு, தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 3 மணி நேரம் ஊற வைங்க. பாசிப்பயிர் வந்து கொஞ்சம் ஊறதுக்கு நேரம் ஆகும். ஒரு ஃபேனில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு போடுங்க, நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலைங்க, 1 கொத்து கருவேப்பிலையை கையை கொண்டு கிள்ளி போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கேப்சிகம் ஒரு சின்ன துண்டு கேப்சிகம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன கேரட்டில் 1 கேரட் துருவி போட்டிருக்கேன். இது வெஜிடபிள் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி 1 தக்காளி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி வந்து லாஸ்ட்டில் போடுங்க. ஃபஸ்ட்டே போட்டேன்னா நல்ல கிரேவி மாதிரி ஆயிரும். அப்புறம் மசாலா வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வர மிளகாத்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இவ்வளோதாங்க அதுக்கு மசாலா. பச்சை மிளகா வேணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன குழந்தைகள் சாப்பிட்றதுனால பச்சை மிளகா ஆட் பண்ணல, வர மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மசாலா எல்லாம் நல்லா பச்சை வடை போயிடுச்சு. இதில் வந்து உருளைக்கிழங்குங்க, 2 உருளைக்கிழங்கு அவிச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிடலாம், உப்பு ஆட் பண்ணிடலாம். சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே கிரேவிக்கு தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஆற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். லாஸ்டில் மல்லித்தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. தேவைன்னா நீங்கள் சட்னி சாம்பார் எதுனாலும் வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். பேச்சுலர் பசங்களாம் அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்கங்க. தோசை இட்லி மாவு இல்லைன்னா மிக்ஸியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கு ஜிம்முக்கு போகிறவங்களாம் அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. ஒரு தம்பி கேட்டிருந்தாங்க, பேச்சுலர் பசங்களுக்கு ஏதாவது ரெசிபி பண்ணி போடுங்கன்னு. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இஞ்சி துண்டு 1 துண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1 பச்சை மிளகாங்க. இங்கே மசாலா சேர்க்காமல் வெறும் தோசையாகவே சுட்டு சாப்பிடலாம். பொடி வச்சு சாப்பிடலாம், துவையல் வச்சு சாப்பிடலாம், சட்னி வச்சு சாப்பிடலாங்க. உள்ளுக்கு ஸ்டப்பிங் பண்ணி தான் சாப்பிடணும், இல்லை வெறும் தோசையாகவும் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப யூஸ் ஆகும் பேச்சுலர் பசங்களுக்கு. தயிர் விட்டு நான் அரைச்சிருக்கேன். கான்லன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கலக்கிறாதீங்க, கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கோங்க. புளிப்புக்காண்டி நம்ம தயிரை ஆட் பண்ணியிருக்கோங்க. உடனே சுடுதுனால தயிரை ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ரொம்ப லேட்டாக சுடுதுனா இருந்தால் தயிரை ஆட் பண்ண வேண்டாம். இப்போ மிச்சம் இருக்கிறதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 1 டம்ளர் ஊற போட்டேங்கன்னா 2 நேரத்துக்கு 3 நேரத்துக்கு வச்சுக்கலாங்க. ரொம்ப ஈஸி பண்ணுறது கூட. ஆஃபீஸ் போகும்போது இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைகளுக்கும் பண்ணி கொடுங்க. அரைச்சி எடுத்தாச்சு மாவை.
இப்போ நம்ம உடனே சுடுறதுனால கொஞ்சோண்டு சோடா ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் புளிக்க வச்சு சுடுதா இருந்தால் நீங்கள் சோடா ஆட் பண்ண வேண்டாம், அப்படியே சுடலாம். இப்போ மாவு கூட உப்பும் சோடாவும் ஆட் பண்ணிடலாம். சோடா ஒரு பிஞ்சு அளவு போட்டுக்கோங்க. உப்பு மாவுக்கு தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போ நம்ம சுட போகிறோமோ அப்போ தான் சோடா ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணி வைக்கக்கூடாது. இதுக்குள்ள மசாலாவும் நம்ம ரெடி ஆற வச்சு எடுத்தாச்சு. இது ஒரு கைப்பிடி அளவு உருண்டை எடுத்து நம்ம உருட்டி தட்டி எடுத்துக்கணுங்க. ஃபுல்லாக கையில் வச்சு தட்டி எடுத்துக்கோங்க. அல்ல ஒரு இலையில் தட்டி எடுத்துக்கோங்க. இதை வச்சு சாப்பிடும்போது நமக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. இப்போ ஒரு ஃபேனில் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மாவை ஆட் பண்ணி விடணுங்க. மாவு ஒன்றரை கரண்டி ஊற்றிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம உருளைக்கிழங்கை ஸ்டப்பிங் பண்ணி அதுக்கு மேலே கொஞ்சம் மாவை ஆட் பண்ணணுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நல்ல மாவு ஊற்றி வச்சு மூடி வச்சுக்கலாம். அடுப்பு வந்து குறைச்சி வச்சு நல்லா மொறு மொறுன்னு வேக விடணுங்க. நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிடலாம். திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு வந்துருச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த சைடும் கொஞ்சம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. திண்ணமாக இருக்கனால கொஞ்சம் நேரம் வேக விடணும். நம்ம வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வெந்துருச்சு. மூடி வச்சு எடுத்துருக்கலாம். நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியாட்டு. பாசி பயிறு தோசைங்க. இன்ஸ்டன்ட் தோசை பண்ணியாச்சு. நம்ம இப்போ தோசை தவாலை விட்டு காட்டுறோம் பாருங்கள். தோசை தவாலை கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு ஒரு கரண்டி மாவு விட்டு நல்லா நைஸாக தேய்ச்சிக்கோங்க. நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியாக கிடைக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நைஸாக தேவையோ அந்த அளவுக்கு நைஸாக தேய்ச்சிக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. எண்ணெயாவது நெய்யாவது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளேயும் கொஞ்சம் மசாலா வச்சு மசாலா தோசை மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். பார்க்கையிலே எவ்வளோ எம்மையாக இருக்கு பாருங்கள். கலர்ஃபுல்லாட்டு தோசை. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கு சாம்பாரும் சட்னி வச்சுருக்கேன் தொட்டுக்கிடதுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். நைட்டில் டின்னருக்கு எடுத்துக்கிடலாம். ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி பீஸாட்டை எடுத்து லஞ்ச் பாக்ஸையும் வச்சு கொடுத்து விடலாம். ஸ்டெப்பிங் பண்ணியிருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். அப்படியே கடிச்சு சாப்பிட்லாங்க. சைடு டிஷ் எதுவுமே தேவையில்லை. சூப்பராட்டு பண்ணியாச்சு. தோசையும் நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியாக இருக்குது. சட்னியில் முக்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. மீண்டும் ஸ்டுடியோவில் சந்திப்போம். பாய்.